எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்பீடாக புஷ்குன்னு உள்ளுவாங்குது, மூவரும் காத்துத்தான் வருது. சார் படம், இந்த சார் படத்துக்கு போஸ் வெங்கட் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து கதை சொல்ல வந்தவர், கதை கேட்டுனா ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம வாயை சூடாதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்மந்தமான ஒரு படம் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்து டைரக்டராக வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுத்து, அவர் கதை சொல்லும்போதே நடித்து காட்டி தான் சொல்லி கொடுத்தாரு. அதேமாரி டக்கு டக்குன்னு ஒரு 30-32 நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்டில் தான் படம் எடுத்தார். அதுவும் நல்ல தரமான ஒரு படமாக நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு. அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இங்கே வந்திருக்க அதேமாரி வெற்றி பாரன் சார், அவர் வந்து சார் படத்துக்கு அவர் தான் சாரு. வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதுனால தான் அது சாருன்னே வெளியில் தெரியுது. இல்லைனா சார் என்ன சார் சார் அப்படின்னால அது சாருன்னு அந்த உறக்க குரல் வந்து நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மூலியமாக தான் அது வந்திருக்கு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாதிரி இப்படி வந்து நல்லா உறக்க பேசுகிறா, நல்லா உற்சாகமாக பேசுகிறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் அன்னைக்கு கூத்துப்பட்டில் இருக்கும்போது எப்படி என் நாடகத்தை உட்காந்து இப்படி பார்ப்பார். அவர் ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு இப்படியே பார்ப்பார், வந்தனடே மினி சூப்பராக பண்ணடா, நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினார். இன்ன வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் வந்து அவர் வந்து எப்போவுமே ஒருத்தர் கை கொடுக்கணுன்னா அவரும் சரி வெற்றிமாறனும் சரி அவர் வந்து எல்லாமே ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் சேதுபதினு. அதுமாரி அவரும் வந்து நிறைய பேர்த்துக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்ருக்காரு. நானும் அதுமாரி தூக்கி விடலான்னு ரெண்டு பேர்த்துக்கு கை கொடுத்தேன், பார்த்தா என் காலை பிடிச்சி வாரி விட்டாங்க. அதனால் கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யாரு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு கை கொடுக்கணும். அதில் வந்து அவர் அண்ணன் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. அதேமாரி இன்னொன்று சொன்னார், ரொம்ப மறக்கவே முடியாது. நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்குத்தனம் வந்து அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்கல்ல, அப்படியே கீழே விழுந்தேன். திருப்பி என்னை வந்து ஒரு அரவணை வச்சு தூக்கி விட்டதில் நம்ம ஜெய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்க. என்னென்னா ஃபோன் அடித்து, நான் ஃபோன் அடித்தோன்னே சொல்லுங்கள் அப்படிமே, டே ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் இப்போ உன்ட்ட பேசுகிறேன், எனக்கு டயர்டாகிடுது அப்படிமா. இல்லை முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம், நல்லதா கெட்டதா, நல்ல உறக்க பேசு, நல்லா பேசு, நாலு பேருக்கு புரிகிற மாதிரி பேசு. அவங்க மகிழ்ச்சி படட்டும் இல்லைனா அவங்க கோவப்படட்டும், ஆனால் அவங்க இப்போ பேச்சை கேட்டு டயர்டாயிடக்கூடாது, டயர்டாகி உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாலாம் ஒரு 10 செகண்டு தான் பேசுவேன், இப்போ ஒரு 1-2 நிமிஷம் பேசுகிறேன்னா அது காரணம் வந்து அவர் தான். ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும்போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன். அதுமாதிரி அந்தளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த இது அந்த பண்பு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நட்டி அண்ணன், நட்டி அண்ணன் வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா மகாராஜாவில் போட்டு அட்டி நொறுக்கி விட்டாரு. மகாராஜா படத்தில் பார்த்தா அவரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஃபஸ்ட்டு. அந்த கேரக்டர் அவரை இல்லை, அந்த கேரக்டரை வந்து இது ஒரு திருட்டு கேரக்டராக இருக்கு பேண்டு. ஆனால் கிளான் சார் வச்சார் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு, இல்லை அவர் இப்படி பயங்கரமாக ஹீரோ ஆகிப்பிட்டார். அதனால் அவர் அருமையாக பண்ணியிருந்தார் அண்ணன், சூப்பர். அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள், நல்லா இருந்தேன். அண்டு வந்திருக்க மற்ற பெரியவங்கள், அண்ணன் அம்மா கிரியேஷன் சிவா அண்ணன் என்னையோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருந்திருக்கிறாரு, அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அதுமாரி தனஞ்சய அண்ணன், எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்புலேருந்து இன்ன வரையும் நட்பு தொடருது, அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருக்கணும். அதுமாதிரி நீங்கள் சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த இதுவும், அதேமாதிரி எனக்கும் அதேமாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்கு, புகார்லாம் வந்தால் நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடைகளை வந்து இவ்வளோ நிறைவாக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமாக அந்த ரெண்டு ஜீவன்கள் தான் காரணம், அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனும் விஜய் சேவி அவர்களும், அதுக்கு உறுதுணையாக நட்டி அண்ணனும், அதுக்கப்புறம் அது மாதிரி விவேகானந்தன் கவிஞர் அவர்கள் அருமையாக அந்த பாடல்கள் பணங்கற்க என்ற பாடலும் படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறேன் என்ற பாடலும் இன்னொரு பாடல் இருக்குது, எல்லாம் அருமையாக எழுதியிருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு பாடல் இளையராஜா அவர்கள், அவங்க வந்து அவரே இசையமைத்து பாடி ஆடியிருக்கார். அவருக்கும் இந்த படத்தின் கதாநாயகி சாயாதேவி அவர்களுக்கும்
மற்றும் இங்கே வந்திருக்கும் அண்ணன் மறந்துட்டேன், சரவண அண்ணன், அதான் அப்பா நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து எல்லாரும் சித்தப்பாவா நடித்து பார்த்துருப்பீங்க, இதில் ஒரு அப்பாவாக பார்த்துருப்பீங்க. சித்தப்பாவிலேருந்து அப்பாவாயிருக்காரு, அதனால் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. அதேமாரி நம்ம சித்து அண்ணன் இசையமைப்பாளர் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினாங்க, ரொம்ப அதான் குழந்தை மனசுன்னாங்க, ரொம்ப சூப்பர். அந்த குழந்தை மனசு என்றைக்குமே அப்படியே இருக்கட்டும், என்றைக்குமே நம்ம குழந்தையாகவே இருந்துருவோம். ஆமாம், ஏன்னா நானும் உங்களோட சேர்ந்து குழந்தையாயிருக்கேன். பண்ணேன், ரொம்ப நன்றி. இந்த படத்தினுடைய முக்கியமாக சொல்ல போனால் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த கதையை கேட்டு என்னென்னா இந்த மாதிரி ஒரு கதைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது. உங்களுக்கே தெரியும் இந்த போகும் இடமைக்கு தூரம் இல்லைன்ற ஒரு படம் பத்திரிகை ஊடகங்கள்லாம் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க, ரொம்ப கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திங்க, அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அதுமாரி இந்த சார் படத்துக்கு இந்த சிராஜ் அவர்கள் வந்து, ஏன்னா இது வந்து ஒரு 80s பீரியடில் நடக்கிறதுனால அப்போ உள்ள ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தை வந்து இடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் வரும், அதனால் அது ஒரு செட்டாக போட்டு போஸ் மாமா அவர்களோட சொந்த ஊரில் அந்த ஊர் மக்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த ஸ்கூலை வந்து ஏதோ அவங்க ஊர் மாதிரி வந்து எல்லாம் அவங்களே கொத்தனாரு செங்கல் சிமெண்ட்லாம் வச்சு ஒரு ஸ்கூலில் டப்பு டப்புன்னு ஒரு மாதத்தில் உருவாக்கிட்டாங்க. ரொம்ப அதுக்கும் வந்து சிராஜ் அவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாதிரி இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கண்ணன் அவர்கள், அவர்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மற்றும் இந்த படத்தோட விழாநாயகன் இசையமைப்பாளரை விட்டேன், சித்துக்குமார் அவர்கள், இந்த நிகழ்ச்சியோட விழாநாயகன் சித்துக்குமார் அவர்கள், அவரோட இசையில் வந்து எல்லா பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி சிறப்பாக வந்திருக்கு. நல்ல படமாக இருக்கும், கண்டிப்பாக எப்படி ஒரு நல்ல படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதேமாரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.